வெல்கம் பேக் டு ஏஜே யூனிவர்ஸ் தமிழ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பால் சூப்பரோட மாங்கா சாப்டர் 14 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாங்கா சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் தாங்க கலக்க போகுது, எல்லாமே புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைட்டாக பார்த்த மாதிரி இருக்கும் அனிமேட்டட் சீரீஸ்லும், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் மறக்காமல் லைக்ஸ் மூலியமாக தெரியுங்க. ஸோ இந்த மாங்கா சாப்டருக்கும் 500 லைக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த மாங்கா சாப்டர் இதை விட நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸ் மூலியமாக தெரிவிங்க. ஸோ இந்த பிளாக் கோகோஸாக பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும், மறக்காமல் பாருங்கள். ஸோ ஆல்ரைட் பாயிண்ட்டுக்கு வந்தாலும் ஸோ இந்த மாங்கா சாப்டரோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ உடஞ்சு போன பில்டிங்ஸ் தான் இந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ அந்த உடஞ்சு போன பில்டிங்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். அங்கே மக்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அந்த இடமே பார்த்தீங்கன்னா வெறிச்சோடியாக இருக்குது. ஸோ அதுக்கான நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ அந்த பையன் ஓடி வரும்போது தங்களுக்கு விடுவு காலம் கிடைச்சிருச்சு, பட் அந்த விடுவு காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்கலையாட்டிருக்கு. ஸோ மக்கள் பார்த்தீங்கன்னா யாருமே காணும் அந்த இடத்துல. ஒரு சின்ன பையன் ஓடி வரோம், அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் தான். யாராச்சும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னாட்டு செக் பண்ணி பார்க்குறோம், அங்கேயும் இங்கேயும் தெரிவி பார்க்குறோம். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அடிக்குது. ஸோ அந்த பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை பயங்கரமாக காயங்கள் ஏற்படுத்துது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் எந்திரிக்க முயற்சி செய்கிறாரு. திரும்ப அந்த பிளாஸ்டுகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை பின்தொடருது, அவரை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் எதிர்த்து நிற்கிறாரு. வர்றது யாராக இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துலான்ட்டு ஸோ எதிர்த்து நிற்கிறாரு. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பில்டிங்லேருந்து வெளிப்படுது. நம்ம ஃபியூச்சர் ட்ரங்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்ட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறாரு. எஸ்கேப் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு மறைவான இடத்துல உட்காந்துறாரு. ஸோ நல்ல வேலை இன்னொருத்த வரலான்ட்டு ஸோ நம்ம ட்ரங்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாரு. ட்ரங்ஸ் அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்ஸ் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மை ஃபியூச்சர் மை அங்கே இருக்காங்க. நம்ம ஃபியூச்சர் மை பார்த்துட்டு தேங்க் காட் ஸோ நீ தான் நல்ல வேலை வந்துட்டேன்ட்டு நம்ம மை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாங்க. ஃபியூச்சர் ட்ரங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழுகிறாரு. ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா என்னாச்சு போல்மா எங்கே காணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வெளியே சோலார் பிளான்ட்ல இருக்கிற டஸ்ட்டை க்ளீன் பண்ண போனாங்க. பட் அங்கே அவங்க வேலை செய்யிட்டாங்கன்ட்டு ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம மை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. அண்டு ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாப்பிடு நீ சாப்பிட்ருக்க மாட்டேன், ஸோ இந்த ஃபுட்டை நீ சாப்பிடு அப்படின்ட்டு ஸோ நம்ம மை நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்றாரு. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் அம்மாக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியாகணும், நாங்கள் டைம் மிஷினை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மை பார்த்தீங்கன்னா உண்மையிலே முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், பட் சின்னதாக ஒரு பிரச்சனை, ஸோ அந்த டைம் மிஷினில் போகிறது ஒரு வழிப்பாதை தான், நம்மளால் திரும்ப இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுருந்தார் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பாதி பார்த்தீங்கன்னா நம்ம மை கிட்ட கொடுக்குறாங்க. மை வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை நான் என்னுடைய அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு ஸோ இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லணும்னா 17 இயர்ஸ்க்கு பின்னாடி போக போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ்க்கு அப்படின்ட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆமாம் என்னுடைய அப்பா மற்றவங்களெல்லாம் இன்னும் அங்கே தான் உயிரோடு இருக்காங்க, பாஸ்டில் பேரலல் வேர்ல்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கரண்ட் டைமில் நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா பேரலல் வேர்ல்டா அப்படின்னா என்னென்ட்டு ஸோ நம்ம ஜாக்கோ கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஜாக்கோ பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது நீ டைம் மிஷின் மூலிமா ஸோ நீ பாஸ்ட்டுக்கு போய் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணினா அங்கே உருவாகிற மாற்றம் தான் பேரலல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஸோ நம்ம ஜாக்கோ சொல்லிட்டுருக்காரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடா அண்ட் நம்ம கோகோ ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வீஸ் நம்ம லார்ட் பேரஸ் ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுருக்காங்க. அண்ட் கரண்ட் டைமில் இருக்க நம்ம ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கவனிச்சிருக்காரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம போல்மா ஸோ அதனால் என்ன பேரல் வேர்ல்டு ஏதோ ஒன்று பிரச்சனை அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜாக்க பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது பார்த்தீங்கன்னா டைமை கண்ட்ரோல் பண்ணினோம் ஸோ அந்த இடத்துல புதுசாக ஒரு வேர்ல்டு உருவாகும். ஸோ அந்த பேரல் வேர்ல்டு நீ அந்த மாதிரி ரிசர்ச் தான் பண்ணிட்டுருக்கேன், அது ரொம்ப சீரியஸான க்ரைம். ஸோ உன்னுடைய சிஸ்டர் எனக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நீ இல்லீகலான ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன்ட்டு. ஸோ இதோட இதை ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம போல்மா இதையெல்லாம் ஏன் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ட்டு ஸோ நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர் கிட்ட சரண்டர் போடுறாங்க. ஸோ நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இல்லை அதை ஆல்ரெடி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்,
அதுலேருந்து விலகி வந்துட்டேன். அதில் இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு எந்த ஒரு பெரிய விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு என்னுடைய இப்போ ரீசெண்டான ரிசர்ச் பார்த்தினா காஸ்மெட்டிக் பார்த்தா என்னுடைய ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஸோ நம்ம ஜாக பார்த்தினா போல்மாவை விடாமல் கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ நம்ம போல்மா ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாகிட்டு பார்த்தினா ஸோ என்னாச்சு அந்த டோர்னமெண்ட் போகலாம் டைமை ஸ்கிப் பண்ணலாம் ஸோ அந்த பர்சனை நீ எதுவும் பண்ணலையும் என்ன ரீசனால அவனை சும்மா விட்டு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஜாக பார்த்தினா அவனுடைய எபிலிட்டியால் பாஸ்ட்டை ஆல்டர் பண்ண முடியாது அதனால் அது லாக்குள்ள வரும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம போல்மா பார்த்தினா பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஸோ அவங்களுடைய சிஸ்டர் பார்த்தினா ஸோ என்னாச்சு ஏன் இந்த மாதிரி சத்தம் போடுற அப்படிங்கிறாரு. என்ன நடக்குதுங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்குன்ட்டு ஸோ நம்ம போல்மாவோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கோ கிட்ட கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி நான் சொன்னல அதுதான் அதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறாங்க. நம்ம போல்மா பார்த்தீங்கன்னா ஸோ நீ சொன்னது எங்களால் சரியாக புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெசன் எடுக்கிறேன். அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதாவது பாஸ்ட்டு ஃபியூச்சர் ப்ரெசென்ட். ஸோ இதை பற்றி தான் அந்த இடத்துல கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போல்மா ஸோ அவங்க கிளாஸ் எடுக்கிறதுன்னு வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கிறது அப்படியே சொல்லலை கைஸ் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் சகாவுக்கு போனார்னா அதாவது டைம் மிஷின் யூஸ் பண்ணி செயின் சகாவுக்கு போறாரு. அந்த இடத்துல நம்ம வெஜிடாவை கொண்டுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ டைம் லைனில் பார்த்தீங்கன்னா மாறுதல் ஏற்படுது. வெஜிடா உயிரோடு இருந்தால் தான் நம்ம போல்மாவை மீட் பண்ணுவார். போல்மாவை மீட் பண்ணி ஸோ அவங்களுக்குள்ள லவ் ஏற்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரங்க்ஸ் பார்ப்பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டுக்கு போய் வெஜிடாவை கொண்டுறாரு. அப்போ நம்ம போல்மாவை மீட் பண்ண மாட்டார், ட்ரங்க்ஸ் பறக்க மாட்டார். பட் இந்த டைம் லைன் பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம் லைனில் அஃபெக்ட் பண்ணாதுங்க, எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது, அது பாட்டுக்கு அது போயிட்டே தான் இருக்குது. பட் பாஸ்ட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா வெஜிடாவை கொண்டார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் லைன் ஒன்று தனியாக உருவாங்க. ஸோ அந்த டைம் லைனை தான் பேரலல் வேர்ல்டு சம்பந்தப்பட்டிருக்காது. டைம் லைன் தான் மாறி இருக்கும், அது வந்து புதுசாக ஒரு ஃபியூச்சராக உருவாக்கிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ட்ரங்க்ஸ் வந்த அந்த டைம் லைனை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாது, அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இதே மெத்தடை பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயும் யூஸ் பண்ணிப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரங்க்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம போல்மா கேட்டுட்டு ஸோ நம்ம வி செஞ்சுக்கிட்டு நீங்கள் டைமை ரிவர்ஸ் பண்ணுறீங்களே, நம்ம கோல்டன் ஃப்ரீஸாக வந்தப்போ எடுத்த டெஸ்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோகோ அண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்காக டைமை ரிவர்ஸ் பண்ணிங்களே, இது வந்து பாஸ்ட்டை மாற்றுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வி செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அந்த இடத்துல நான் பாஸ்ட்டை மாற்றலாம், டைமை ரீசெட் பண்ணேன், அது பார்த்தீங்கன்னா என்னால் 3 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை வந்து என்னால் திரும்ப பயன்படுத்த முடியாது, ஒன்ஸ் பயன்படுத்திட்டேன் அதோட முடிஞ்சிடும், அதுக்கு மேலே என்னால் திரும்ப பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா டைமை ஆக்சஸ்லேருந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம போல்மாக்கு இப்போ தான் புரியுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபியூச்சரில் காட்டுறாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம மை அண்ட் ட்ரங்க்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்ப இருக்க ரெடியாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மை பார்த்தீங்கன்னா எதனால 17 இயர்ஸ்க்கு பின்னாடி போகணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் மிஷினை உருவாக்கும் போது ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணும், எங்களால் அந்த வேர்ல்டான விதியை மாற்ற முடியுமான்ட்டு ஸோ நாங்கள் முயற்சி செஞ்சோம் ஸோ அப்படி சொல்கிறாரு. நம்ம மை பார்த்தீங்கன்னா ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆண்ட்ராய்ட்ஸை டிஃபீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அதை யூஸ் பண்ணி தான் டிஃபீட் பண்ணோம். ஸோ அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா அந்த மற்றவங்களெல்லாம் அங்கே தான் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மை பார்த்தீங்கன்னா ஸோ நீ இந்த வேர்ல்டில் வந்து ஆண்ட்ராய்ட்ஸை டிஃபீட் பண்ணலாம், அதை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு கொண்டனும், உனக்காக ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்ட்டு ஸோ நம்ம மை சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப நேரத்துக்கு ஒரே இடத்துல மறைஞ்சிருக்க முடியாது, அவனால் என்னுடைய கீயை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்ட்டு அவனால் சென்ஸ் பண்ண முடியும், அவன் எப்போ வேணும் இங்கே வரல அப்படிங்கிறாரு. ஸோ அவன் கீயை சென்ஸ் பண்ணுறதும் கீயை மேனிப்புலேட்டும் அவனால் பண்ண முடியும், எக்ஸாக்டான நல்ல வாரியர்ஸ் இடத்துல எங்கெங்கே இருக்காங்கன்ட்டு அவனால் கண்டுபிடிக்க முடியும், அதை அவன் மோஸ்ட்லி லைக் பண்ணுறா அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம மை பார்த்தீங்கன்னா வெயிட் என்னுடைய கீயை அவனால் சென்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பல அப்படின்ட்டு ஸோ நம்ம மை அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கரண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீஸ் அண்டு நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கோகோன் வெஜிட ட்ரைனிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஸோ ரெண்டு பேருமே சாப்பிட வராங்க. இந்த இடத்துல நம்ம வீஸ் செஞ்சல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிட்டு கூட ஃபைட் பண்ணும்போதும் நான் உங்களை பார்த்தேன், ஸோ அந்த பேட்டில் ஃபீல்டில் இருக்கிற கீவிடம் ஏற்று இருக்கும் போது உங்களோட கீயை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறீங்க, எஸ்பெஷலி கோகோ நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஸோ நம்ம வீஸ் சொல்கிறாரு. அது என்னோட ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம கோகோ சொல்கிறாரு. ஸோ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது நல்ல ஒரு விஷயம் தான், உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான் அப்படின்ட்டு நம்ம வீஸ் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோகோ பார்த்தீங்கன்னா பீரஸ் நீங்கள் அவரை பார்த்து ரொம்ப பயப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா அது உனக்கு சொன்ன புரியாது அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம வீஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது சர்ப்ரைஸால் உனக்கு கிடையாது, த லார்ட் ஆஃப் எவ்ரி திங் உண்மையில கிரேட்டஸ்டான பர்சன் இந்த யூனிவர்ஸில் எல்லாமே அவருடைய காலுக்கு கீழே தான் அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா உண்மையில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம பீரஸ் பார்த்தீங்கன்னா ஜெனசோமம் என்னைக்குமே ஃபைட் பண்ண மாட்டாருன்ட்டு ஸோ நம்ம பீரஸ் சொல்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம வீஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மறந்துட்டீங்களா டோர்மெண்ட்டாக போகல லார்ட் பீரஸ் ஒரு விஷயத்தை சொன்னார்ல ஜெனசோமாவில்
கண்ணு மூடி கண்ணு திறக்கக்குள்ள அவரால் எது வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒன்றும் ஈவல் கிடையாது, அவரால் பீப்புள் பிளானட்ஸ் கேலக்சி அண்ட் மொத்த யூனிவர்ஸையே பார்த்தினா அவர் நினைச்சா டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ இதை கேட்டு நம்ம கோகு பதினம் நீங்கள் எதுவும் ஜோக் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வீ செஞ்சு பதினம் கண்டிப்பாக அவரால் முடியும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 18 யூனிவர்ஸ் இருந்துச்சு பட் இப்போ 12 யூனிவர்ஸ் தான் இருக்குது. ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியலங்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கு பதினம் நம்ம போல்மா கிட்டே சொன்னால் வீட்டுக்கு கிளம்புற அப்படிங்கிறாரு. நம்ம போல்மா பதினம் இது உன்னுடைய நியூ ஸ்பேஸ்ஷிப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இது என்னுடைய புது ஸ்பேஸ்ஷிப் தான், கேலக்டிக் கிங் எனக்கு பரிசாக கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. ஸோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஃபியூச்சரில் கட்டுறாங்க. ஃபியூச்சரில் நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் மை பார்த்தீங்கன்னா அவங்க பயந்துட்டே பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கெட்டில் வந்துருக்காங்க டைம் மிஷினை தேடி. ஸோ அந்த டைம் மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம போல்மாவோட வீட்டில் தான் இருக்குது. ஸோ அங்கே நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் மை ரெண்டு பேருமே போகிறாங்க. நம்ம ட்ரங்க்ஸ் எல்லாம் அந்த டோரை ஓப்பன் பண்ண முடியல, எனக்கு இப்போ வேறு வழி இல்லைன்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக அவருடைய எனர்ஜி பிளாஸ்ட்டை யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை பார்த்து நம்ம மை பார்த்தீங்கன்னா அவர் இதை நோட்டீஸ் பண்ணிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிப்பான், நீ உள்ளவா அப்படிங்கிறாரு. ஒரு பில்டிங் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு உருவம் பார்த்தீங்கன்னா ஸோ திரும்ப வந்துட்டியா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸை கேட்குறாரு. நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டே பார்த்தீங்கன்னா அவருடைய எனர்ஜி பிளாஸ்ட்டை அந்த கருப்பான உருவத்தில் பயன்படுத்திட்டு நம்ம மையை பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அந்த கருப்பான உருவம் பார்த்தீங்கன்னா உன்னால் எங்கேட்டுறது மறைய முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு நீ எங்களோட கீயை சென்ஸ் பண்ணிக்க அப்படிங்கிறாரு. அண்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பான உருவம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் அண்ட் மை மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனர்ஜி பிளாஸ்ட்டை பயன்படுத்துறாங்க. நம்ம மை ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் லைட்டாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீ இங்கேருந்து கிளம்பு, என்னை விட்டுட்டு கிளம்பு, டைம் மிஷின் அங்கே தான் இருக்குது, நீ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீ கிளம்பு, என்னால் அவனை எவ்வளோ நேரம் சமாளிக்க முடியும்னு எனக்கு தெரியல, நீங்கிருந்து சீக்கிரமாக கிளம்பு அப்படிங்கிறாரு. ஸோ நம்ம சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பான உருவத்தை கூட ஃபைட் பண்ணுறதுக்காக போகிறாரு. பட் இருந்தாலும் ஸோ அவரை தொட முடியல, நம்ம ட்ரங்க்ஸுக்கு பயங்கரமாக அடிபடுது. அந்த கருப்பான உருவம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸை நெருங்குது. உன்னால் இந்த டைம் எங்கிட்டருந்து எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெருங்குறாரு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பான உருவத்துக்கு காலு கீழே பார்த்தீங்கன்னா புல்லட் பாயுதுங்க. ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்லேருந்து நம்ம அந்த கருப்பான உருவத்தை தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் இங்கே இருக்கேன், எங்கிட்ட வந்து உன்னுடைய வீரத்தை காட்டுன்ட்டு ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா துணிச்சலாம் அந்த கருப்பான உருவத்தை தாக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேரல் வச்சிருக்காங்க, எரிபொருள் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ பேரல் மூலிமா வச்சிருக்காங்க. ஸோ நம்ம மை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கன் மூலிமா அந்த இதெல்லாம் ஷூட் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெடிப்பை உருவாக்குறாங்க. நம்ம மை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்வே ஆகிறது நீ அதாக இருக்கணும், நீங்கிருந்து கிளம்பு, டைமை வேஸ்ட் பண்ணது இங்கேருந்து கிளம்புன்ட்டு நம்ம மை பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எரிபொருளில் வெடிச்சது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஏற்படுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஆன பர்சனுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படல. ஸோ நம்ம மையை வந்து அவருடைய எனர்ஜி பிளாஸ்ட் மூலிமா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம மைக் பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்படுது, அவங்க அன்கான்சியஸ் லெவலுக்கு போயிடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் அந்த கருப்பான உருவம் பார்த்தீங்கன்னா அடுத்தது நீ தான் அப்படிங்கிறாரு. நம்ம ஃபியூச்சர் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கோவத்தில் வராரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பன் உறிஞ்சிட்டு இருக்கு, அதுலேருந்து நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு கோவத்தோட வராரு. ட்ரங்க்ஸ் இதோட முடிய போகுதுன்ட்டு. ஸோ நம்ம வில்லன் கட்டப்பில் வந்த நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, நம்ம பிளாக் ஓக்குவே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த சாப்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ புதுசாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க இல்லை பல செய்தி கொண்டு வந்திருக்காங்களான்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி தட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.